வணக்கம். இன்னைக்கு நம்ம ஐபிஓட பார்ட் 3 வீடியோவை பார்க்க போறோம். ஐபிஓ சீரீஸ்ல பார்ட் 1 பார்ட் 2 பார்க்கலன்னா டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் கொடுத்துருக்கேன், போய் பாருங்க. இந்த பார்ட் 3ல ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பார்க்க போறோம்னா, ஐபிஓக்கு எப்படி நம்ம அப்ளை பண்றது, என்னென்ன வழி இருக்கு அப்ளை பண்ண. ஃபர்ஸ்ட் நம்ம ஸ்டாக் புரோக்கர் மூலமா அப்ளை பண்ணிக்கலாம். ஸ்டாக் புரோக்கர் கிட்ட அக்கௌண்ட் ஓபன் பண்ணிட்டு நம்ம ஈஸியா அப்ளை பண்ணிக்கலாம். இந்தியால நிறைய ஸ்டாக் புரோக்கர்ஸ் இருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிள், ஜெரோதா, அப்ஸ்டாக், ஏஞ்சல் புரோக்கிங், க்ரோ, மோதிலால் அஸ்வல். செகண்ட், வெப்சைட்ல கூட நம்ம ஐபிஓக்கு அப்ளை பண்ணிக்கலாம். ரெண்டு வெப்சைட் இருக்கு, என்எஸ்சி, பிஎஸ்சி. லாஸ்டா பேங்க் மூலமா கூட நம்ம அப்ளை பண்ணிக்கலாம். உங்களுக்கு எந்த பேங்க்ல அக்கௌண்ட் இருக்கோ அந்த பேங்க் வெப்சைட்ல போய் அப்ளை பண்ணிக்கலாம். இந்தியாலே நம்பர் 1 ஸ்டாக் புரோக்கரா இருக்கிற ஜெரோதால எப்படி அப்ளை பண்றதுன்னு பார்க்கலாம் வாங்க. ஜெரோதா கைட் லாகின்ல யூசர் ஐடி அண்ட் பாஸ்வேர்ட் போட்டு ஓபன் பண்ணிக்கோங்க. இப்போ ப்ரொஃபைல்ல போய் மை ப்ரொஃபைல் கன்சோல் அப்படின்னு இருக்கும். கன்சோல கிளிக் பண்ணி கன்சோல் ஓபன் பண்ணிக்கோங்க. அப்போ ஒரு நியூ விண்டோ ஓபன் ஆகும். அதுல டேஷ்போர்ட், போர்ட்போலியோ, ரிப்போர்ட்ஸ், ஃபண்ட்ஸ், அக்கவுண்ட்னு இருக்கும். போர்ட்போலியோ கிளிக் பண்ணீங்கன்னா பொசிஷன், ஹோல்டிங், ஐபிஓன்னு இருக்கும். ஐபிஓ கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ கரண்டா என்னென்ன ஐபிஓ இருக்கோ அது எல்லாமே அங்க இருக்கும். நீங்க எந்த ஐபிஓ அப்ளை பண்ண போறீங்களோ அந்த ஐபிஓல பிட் கிளிக் பண்ணுங்க. அப்படின்னு கொடுத்துருக்காங்க. நீங்க எந்த பிரைஸ்ல வேணும்னா ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம், இல்ல கட் ஆஃப்லயும் நீங்க கொடுத்துக்கலாம். எந்த பிரைஸ்ல அவங்க வாங்குறாங்களோ அந்த பிரைஸ்லயே அப்படின்னு சொல்லிட்டு கட் ஆஃப் கொடுத்துட்டு இங்க வந்து எந்த குவாண்டிட்டி அப்படின்னு நீங்க கொடுத்துட்டீங்கன்னா, இப்போ வந்து 47 கொடுத்துட்டு இங்க ஐ ஹியர் அண்டர்டேக் அண்ட் அதுக்கு கிளிக் டிக் பண்ணிட்டீங்கன்னா இங்கே அமௌண்ட் பேயபிள், இவ்வளோ அமௌண்ட் உங்களோட பேங்க்ல இருந்து பிளாக்ட் ஆகிடும். ஸோ உங்களோட ஷேர்ஸ் ஆச்சுன்னா அப்போ தான் வந்து இந்த இந்த அமௌண்ட் வந்து ரிலீஸ் ஆகும். இப்போ நீங்கள் சப்மிட் கொடுத்துக்கலாம். இப்போ ஐபிஓ அப்ளிகேஷன் சப்மிட்டட் அப்படின்னு வரும் நம்மளுக்கு. ஸோ இப்போ நம்ம அப்ளை பண்ணிட்டோம் ஐபிஓக்கு. செகண்டா நம்ம என்ன பார்க்க போறோம்னா, எத்தனை நாள் ஆகும் ஐபிஓ ஷேர்ஸ் என்னோட டிமேட் அக்கௌண்ட்க்கு வரதுக்கு. இப்போ நம்ம ஐபிஓக்கு அப்ளை பண்ணிட்டோம். பிட் பண்ண ஷேர்ஸ் எல்லாம் அலாட்மெண்ட் பண்ணுவாங்க. நம்மளோட ஷேர்ஸும் அலாட்மெண்ட் ஆயிருக்கான் எப்போ எங்க பாக்குறது? க்ளோசிங் பிட் டேட்ல இருந்து 6 டேஸ்க்கு அப்புறமா ஐபிஓ அலாட்மெண்ட் ஸ்டேட்டஸ் பார்க்கலாம். நம்மளோட ஷேர்ஸ் அலாட் ஆயிருக்கா இல்லையான்னு எப்படி பார்க்கலாம்னா, ரெண்டு வெப்சைட் இருக்கு, பிஎஸ்சி, என்எஸ்சி. பிஎஸ்சில எப்படி பாக்குறதுன்னு ஒரு டெமோ பார்க்கலாம். பிஎஸ்சி வெப்சைட் ஓபன் பண்ணிக்கோங்க. அதுல இன்வெஸ்டர் அப்படின்னு இருக்கும். அந்த இன்வெஸ்டர் கிளிக் பண்ணீங்கன்னா ஒரு விண்டோ ஓபன் ஆகும். அதுல இன்வெஸ்டர் சர்வீசஸ் ஒன்னு இருக்கும், அதை கிளிக் பண்ணீங்கன்னா ஸ்டேட்டஸ் ஆஃப் இஷ்யூ அப்ளிகேஷன் அப்படின்னு இருக்கும். அதை நீங்க கிளிக் பண்ணிக்கோங்க. அதுல ஸ்டேட்டஸ் ஆஃப் இஷ்யூ அப்ளிகேஷன்ல ஹவு டு வெரிஃபை அப்ளிகேஷன் ஸ்டேட்டஸ் ஆன் பிஎஸ்சியில் இங்கே அப்ளிகேஷன் ஸ்டேட்டஸ் செக் அப்படின்னு இருக்கும். அங்கே நீங்கள் போய் கிளிக் பண்ணிங்கன்னா ஒரு நியூ விண்டோ ஓப்பன் ஆகும். அதில் தான் நம்ம வந்து செக் பண்ண போகிறோம் நம்மளோட ஷேர்ஸ் வந்து அலாட் ஆயிருக்கா இல்லையா அப்படின்ட்டு. இங்கே இஷ்யூ டைப்பில் வந்து ஈக்விட்டி, டெப்ட்டுன்னு இருக்கும். ஈக்விட்டியை கிளிக் பண்ணிக்கோங்க. இஷ்யூ நேம் வந்து எந்த கம்பெனியில் நீங்கள் ஐபிஓக்கு அப்ளை பண்ணியிருக்கீங்களோ அந்த கம்பெனியை செலக்ட் பண்ணிவிட்டு அப்ளிகேஷன் நம்பர் அண்ட் பேன் கார்டு நம்பரை நீங்கள் கொடுக்கணும். சர்ச் கொடுத்தீங்கன்னா இப்போ நீங்கள் அப்ளை பண்ணியிருக்கிற ஐபிஓ அலாட் ஆயிருக்கா இல்லையான்னு காமிக்கும். ஐபிஓ அலாட்மெண்ட் ஸ்டேட்டஸ்க்கு அப்புறம் நம்மளோட ஷேர்ஸ் டிமேட் அக்கௌண்ட்டுக்கு வந்துடும். எத்தனை நாளில் வரும்னா T+2 days, ஐ மீன் 2 days வந்துடும். லாஸ்ட்டாக ஐபிஓ வந்து ஸ்டாக் மார்க்கெட்டில் லிஸ்ட் ஆக எத்தனை நாள் ஆகும். ஓப்பனிங் அண்ட் க்ளோசிங் பிட் டேட்ஸ் வந்து 2 to 3 days நடக்கும். க்ளோசிங் பிட் டேட்லேருந்து 6 days அப்புறமா ஐபிஓ அலாட்மெண்ட் பண்ணுவாங்க. அதுக்கப்புறமா ஐபிஓ ஷேர்ஸ் எல்லாம் டிமேட் அக்கௌண்ட்க்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆகும். எத்தனை நாள்லன்னா 2 days. ஷேர்ஸ் எல்லாம் டிமேட் அக்கௌண்ட்க்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆனக்கப்புறம் ஒரு நாள் ஃபிக்ஸ் பண்ணி ஐபிஓவை லிஸ்ட் பண்ணுவாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது இன்வெஸ்டிங்கில் இன்ட்ரெஸ்ட்டாக இருந்தாங்கன்னா அவங்களுக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க. இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் நான் போடணும்னா கீழே என்ன டாப்பிக்கில் போகணும்னு கமெண்ட் பண்ணுங்கள். ட்ரேடிங்கில் சக்ஸஸ் ஆகணும்னா என்னோட பில்லியன் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் ஐக்கோனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க.